வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா சார். நாடாளுமன்றம் இன்னைக்கு வந்து அவை கூடியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி வரல. நீட் பத்தின விவாதம் நடக்க இருக்கும் அப்படின்றதாலேயே மோடி வந்து இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த நீட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியா முழுக்க நடந்துச்சு. ரெண்டு மூணு இடங்கள்ல தான் வந்து வினாத்தாள் கசிவு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ மற்ற இடங்களுமே இது நடந்திருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு சார். சில மையங்கள்ல பாத்தீங்கன்னா தவறான வினாத்தாள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றாங்க. ஆனா மூணு மணி நேரம் பசங்க உட்காந்து அங்க எக்ஸாமும் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்துருக்கோன்றாங்க. இது எல்லாமே எப்படி ஏத்துக்கிற மாதிரி இருக்குது? அப்புறம் இது ஒரு தரமான மருத்துவர்களை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேற முன்வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்துல வந்து எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிக்கும் இடையில வந்து கண்ணாடி தடுப்புகள் போடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. மோடியினுடைய பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வரிசைக்கும் ஆளுங்கட்சி வரிசைக்கும் இடையில வந்து கண்ணாடி தடுப்பு போடப்படும். நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா இந்த மாதிரியான தேர்வு முடிவுகள் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து கொண்டு வந்த அரசுக்கு எதிராக பேசி பார்த்துட்டாங்க, கேள்வி கேட்டு பார்த்துட்டாங்க, விமர்சனம் பண்ணி பார்த்துட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து காவி துப்பும் போராட்டம் ஏதாவது நடத்துனாங்கன்னா அதுலேருந்து மோடியை பாதுகாத்துக்கிறதுக்காக இது பண்ணுறாங்களான்னு தெரியல. இந்த நீட்டை இந்தியா முழுக்க கொண்டு வருவது, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அமல்படுத்துவது அப்படிங்கிற போது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களும் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அது இல்லாமல் வந்து அதிகமான தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ இந்த இடங்களை வந்து தங்கள கட்டமைப்பு இல்லாத மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த இடங்களுக்குள்ளே நுழைவது எப்படின்னா தமிழ்நாட்டில் நீட்டை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம உள்ளவர் நுழைஞ்சிடலான்னு அவர்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஓகே. ஆனால் இந்த நீட் தேர்வை யார் நடத்துவது அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நீங்கள் கூட சொன்னீங்க அன்னைக்கு இதுவே ஒரு தனியார் அமைப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வு வந்து எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த நிகழ்வுடைய வந்துடக்கூடிய செய்திகள். நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, பல்வேறு குளறுபடிகள் எல்லாத்துக்கும் போய் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் வந்து கடைசியாக கொடுத்த உத்தரவு என்னென்னா ஒவ்வொரு சென்டர் வாரியாக நீங்கள் வந்து மதிப்பு நடத்த மாணவர்களுடைய பட்டியலை வெளியிடுங்க, வெப்சைட்டில் வந்து வெளியிடுங்க, ஆன்லைனில் பொதுவாக எல்லாத்துக்கும் வெளியிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அந்த என்டிஏ வந்து வெளியிடுறாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவர்கள் வெளியிட்ட அந்த துறை ஒவ்வொரு சென்று வாரியான அந்த தேர்வுனுடைய முடிவுகள்லாம் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் கூடிய ஒரு சிகாருங்கிற ஒரு ஒரு இதில் எழுதுனவங்களுடைய எண்ணிக்கை, அவர்களுக்கு நடந்த மறு தேர்வின் போது அவர்கள் எடுத்துகிட்டக்கூடிய எண்ணிக்கை, ப்ளஸ் டூவில் ஃபெயிலாக போன ஒருத்தவங்க வந்து 700 மார்க் வாங்கின செய்தி, அதுக்கடுத்து கோட்டயத்தில் வந்து அதிகம் பேர் வந்து தேசிய சராசரியை விட மிக அதிகமாக மார்க் வாங்கியிருக்கக்கூடியது, இது மாதிரி தமிழ்நாட்டில் கூட சொல்கிறாங்க நாமக்கல் பகுதியில் வந்து அதுக்கு ஒட்டிய பகுதியில் எழுதினவங்க அம்மா உங்களுடைய இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்பாக நடந்த தேர்வுகளை விட இந்த முறை நடந்ததில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்னாலையும் இன்னொரு ஊர்லேயும் வந்து செய்தி வினாத்தாள் வந்து கசிந்தது அப்படிங்கிற செய்தியை வந்திருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து நீதிமன்றம் அந்த பஞ்சாயத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இதுலேயுமே நம்மளுடைய கேள்வி என்னென்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த நடைபெற்ற தேர்வு மீது அவநம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கான செய்திகள் வந்துருச்சு. மறுதேர்வு வேற ஒரு 1500 பேத்துக்கு வச்சு முடிச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன் வந்து அந்த நிறுவனம் இன்றளவுக்கும் வந்து இன்னொரு தேர்வு திரும்ப வைக்கிறேன்னு சொல்லக்கூட தேங்க அதுக்கு இப்போ பண்ண மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு தேவையாங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு, நீட்டே வேணாங்கிற நிலைப்பாடு. அந்த நீட்டை நடத்தக்கூடிய நிறுவனமே ஏன் வந்து திரும்ப ஒரு மறுதேர்வுக்கு போக மாட்டேங்கிறாங்க? இத்தனை பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவ்வளவு செய்திகள் வருது. தமிழ்நாட்டில் எழுதிய மாணவர்கள் வந்து அன்னைக்கு 153,000 சில்லற பேர் எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி தகவல் வந்து சொன்னாங்க. முதல் முறையாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் எழுதினாங்க. பார்த்தா இப்போ 742 பேர் வந்து அதில் வித்தியாசம் காட்டுது. இந்த முறையை வந்து வெளியிட்டக்கூடிய பொதுவாக வைத்திருக்கக்கூடிய பட்டியலில் 742 பேர் வந்து தமிழ்நாட்டில் எழுதுனாக கணக்கில் இல்லை, கூடுதலாக எழுதியிருக்காங்கன்னு வருது. அப்போ வந்து நமக்கு வந்து என்ன தான் நடக்குதுங்கிற ஒரு உண்மையே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க நீட்டை கொண்டு வர்றதுக்காக இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க, இது வந்தாதான் வந்து இப்போ அறிவுள்ளவர்கள் வந்து படித்து உள்ளே வர முடியும், தகுதியானவர்கள் தான் மருத்துவர் ஆகணும், நீங்கள் வந்து ரிசர்வேஷன் முறையெல்லாம் வந்து மருத்துவத்தில் வந்து யாருனாலும் ஊசி போட முடியுமா அப்படிலாம் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு நிற்கும் போது எவ்வளவு வந்து இவர்கள் மோசமான ஒரு சூழலில் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக கல்வியாளர்கள் வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் நீட்டுக்கு எதிரான ஆதரவான மனநிலை கொண்ட கல்வியாளர்கள் கூட இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்த கல்வியாளர்களுக்கு எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவங்கள்ட்ட பதிலே கிடையாது.
மோடி வந்து பிஎம்ஆ பதவி ஏத்துட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து அவரை எதிர்த்து சில கருத்துக்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க, அவருக்கு அகேன்ஸ்டாவே வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம், யோகி ஆதித்யநாத் வந்து பாஜக கழட்டி விட போகுது அப்படின்ற ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, நேத்தே வந்துருச்சு ஆக்சுவலி. அரசு அலுவலர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயம், அதுக்காக வந்து தடை வந்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து அந்த தடையை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களும் கூட ஆர்எஸ்எஸ்ல வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து விலக்கி விட்டுருக்காங்கன்னா பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் சரி சமாதானப்படுத்தும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கா, இல்லை எப்படி பார்க்குறது? ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான மோதல், ஆர்எஸ்எஸ் விரும்பக்கூடிய முதலமைச்சரான யோகிக்கு எதிராக மோடியும் அமித்ஷாவும் நடத்தக்கூடிய பல்வேறு நாடகங்கள் அந்த மாநிலத்தில் குழப்பத்தை உருவாக்கி யோகிக்கு எதிராகவே அந்த மாநிலத்தில் யோகிக்கு செல்வாக்கே கிடையாது. அந்த முதலமைச்சராக தொடர்வதே வந்து முடியாத காரியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்எஸ்க்கு உணர்த்தக்கூடிய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் கடந்த வாரம் முழுக்க நடந்தது நம்ம பார்த்தோம். இதற்கு இடையில் வந்து அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இணையலாம், இணைந்து கொள்ளலாம். ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து இணைவது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஜீவோவே கொடுத்து விட்டாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டு 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புனா ஆர்எஸ்எஸ் தான். குறிப்பாக காந்தியினுடைய படுகொலை, அதே மாதிரி வந்து அதற்கு பிறகு 2 முறை வந்து தடை செய்யப்படுறாங்க. எல்லாமே வந்து நம்ம வரலாறு நெடுங்க நம்ம பார்த்தது தான். பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்லையும் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கை பற்றி நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பினுடைய நோக்கத்தை பற்றி தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவது, சிறுபான்மை மக்களை, இன்னும் மொழிச்சிறுபான்மையினரை யாராக இருந்தாலும் வந்து அவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஒத்து வராத யாராக இருந்தாலும் அவர்களை வந்து 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுவது அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இந்த அமைப்பு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு அமைப்பு. அதை வந்து நீங்கள் வந்து அதில் அரசு ஊழியர்கள் அதில் பங்கு பெறலான்னு சொல்லிட்டா ஆல்ரெடி அரசு துறைக்குள்ளே வந்து அவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் நடந்திருக்குது, ஊடுருவல் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தமிழ்நாடு வரைக்கும் அது நடந்துருச்சு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய காலகட்டம், ஜெயலலிதாவுடைய அந்த காலகட்டம், இதெல்லாம் வந்து செய்திகள் வருது. 2014 21 வரைக்குமான காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு அரசுக்குள்ளே கூட வந்து நிர்வாகத்துறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடுருவல் இருக்குது. இந்தியா முழுக்க கடுமையாக இருக்குது, ஒன்றிய அரசு பணிகளில் மிக கடுமையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய வேலையில் இருக்கும்போது அதை வந்து அந்த முறையை மாற்றிவிட்டு வேறு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து வேலை செய்த நபரை வந்து நேரடியாக துறை செயலாளர் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையை வந்து மோடி கொண்டு வந்தார். அதுவே கடுமையான எதிர்ப்புகளுக்கு உள்ளானது, ஆனாலும் கூட அதை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அரசு துறையில் வந்து ஆர்எஸ்எஸ்ல இணையலாம் அல்லது ஆர்எஸ்எஸ்ல இருக்க போகிறது தவறு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பணைங்கிறது நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா அதை எப்படி டீல் பண்ணணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. திமுகவில் வந்து அரசு ஊழியர்கள் இணையலாம், திமுகவில் வந்து பொறுப்பில் இருக்கவங்க பொறுப்புக்கு வரலாம், அல்லது பொறுப்பில் இருக்கவங்க அரசு ஊழியராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜீவோ வந்து நம்ம போடலாம். ஏன்னா இது வந்து மேற்கோளாக வந்து எடுத்துக்காட்டாக ஒன்றிய அரசே பண்ணியிருக்குது. அப்போ திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள், ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ் வரும்போது நம்ம திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அரசு ஊழியர்கள் திராவிட கழகத்தில் இணையலாம், அரசு ஊழியர்கள் திமுகவில் இணையலாம், அரசு ஊழியர்கள் வந்து மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸில் வந்து இணையலாம், அரசு ஊழியர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணையலாம், அரசு ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் வந்து ஜீவோ போடணும். அப்படி பண்ணாதான் வந்து இது சரியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு துறையில் நம்ம வந்து தடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசோ, கேரளாவில் இருக்கக்கூடிய அரசோ, கர்நாடகா இருக்கக்கூடிய அரசோ, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அரசோ, நம்ம பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசோ, எந்த அரசுகள் வேணாலும் கட்சிகள் இணையலாம்னு சொல்லி அறிவிப்புட்டா என்ன ஆகும்? சார், இப்போ அந்த ஆர்எஸ்எஸ்ல அவங்க இணையலாம்னு சொல்லிட்டு லேட்டராக வந்து அரசு நாம்ஸ் படி அவங்களாம் வந்து வேலை செய்வாங்களா, இல்லாட்டி ஆர்எஸ்எஸ் நாம்ஸ் படி வேலை செய்வாங்களான்ற மாதிரி? இல்லை, முதல் விஷயமே ஆர்எஸ்எஸ்ல வந்து இந்த சாகா பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த சாகா பயிற்சிங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்க, விளையாட்டு பயிற்சிங்கிற பேரில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் அது ஆயுத பயிற்சி அளவுக்கு போகுது. நீங்கள் ஒரு தனியார் ஒரு அமைப்பு, இடதுசாரி கொள்கைகளை கொண்ட அமைப்பு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பயிற்சி எடுத்தாலே உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவனை விசாரிக்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த கட்சி நக்சலைட்டான்னு விசாரிக்கிறீங்க, அவ்வளோ தூரம் நக்சலைட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய எழுதக்கூடிய எழுத்தாளர்களை பிடித்து ஆண்டு கணக்கில் சிறையில் வைக்கிறீங்க. ஆனால் வந்து தேச தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை கொலை செய்த ஒரு அமைப்பை சேர்ந்தவர்களை
வந்து நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம்னு சொல்லணும்னா, அரசு ஊழியர்கள் அதில் இணையலாம்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை இந்த அரசு பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்எஸ்எஸ் பாட்டு போட்டு எல்லாருமே எந்திரிச்சு நின்று அந்த பாட்டு பாடி, அதுக்கப்புறம் கல்வி நிலையங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த விஷயத்தெல்லாம் வந்து பரப்பக்கூடாதுன்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அங்கேயும் வராங்க, அடுத்த கவர்மெண்ட் செக்டர்லையும் வராங்க, எல்லா இடங்கள்லையும். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் மீண்டும் மீண்டும் ஆளுநருடைய ஆதரவை வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கும்போதே இவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல போய் சேரலாம்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா 400 வந்திருந்தா என்னென்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசம்ல வந்து அந்த கன்வார் யாத்திரை நடந்துட்டு இருக்கல, அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வந்து வேலைக்கு இருந்தால் அவங்க எல்லாரும் வேலை விட்டு தூக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு ரூலுமே போட்டிருக்காங்க, யாரெல்லாம் அந்த கடை கொண்டு அந்த ஓனருடைய பேர் வந்து பலகையில் இருக்கணும். ஏன் சார், கண்டுபிடிக்கிறதுக்காகவா, அது இஸ்லாமியரா இந்து மதத்தை சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு? இல்லை, முதல்ல இந்த கன்வார் யாத்திரை அப்படிங்கிறத பற்றியே நம்ம பேசிக்கணும். கன்வார் யாத்திரைங்கிறது வந்து நடந்து போய் ஏதாவது ஒருத்தர் வந்து இந்த கோயிலெல்லாம் ஒருத்தர் வந்து அவர் வந்து நேர்த்தி கடன் வச்சுருப்பார், அல்லது அவர் தான் வந்து இந்த சக்தி கரகம் எடுப்பார், அவர் தான் வந்து அந்த கோயிலினுடைய சாமியை தூக்கக்கூடிய இதாக வந்து சீட்டு குளிக்கி போட்டு எடுப்பாங்க. அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நோன்பு இருப்பார், ஒரு 15 கறி சாப்பிடாமல் சுத்த பத்தமாக இருப்பார். அப்புறம் அந்த திருவிழாவின் போது அவர் தான் வந்து எல்லாமே பண்ணுவார். அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் அங்கேயும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த கன்வார் யாத்திரை வந்து ரொம்ப சொற்பமாக நடந்துட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆர்எஸ்எஸ்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் என்னென்னா, இது வெறும் யாத்திரையாக வெறும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிவனை ஊற்றுறது. ஏன்னா சிவன் வந்து சூத்திரர்களுடைய பாதம் பட்டு கைப்பட்டு ஸோ அங்கே வந்து எல்லாமே சூத்திரர்கள் வந்து வணங்குறதுனால சிவன் வந்து இப்போ புனிதத்தை இழந்துடுறாரு. அப்போ அந்த அவர் சிவன் சிலையை புனிதப்படுத்துவதற்கு கங்கையிலேருந்து நீர் கொண்டு வருது. இது இதனுடைய இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த டாக்டிக்ஸ். இப்போ என்னென்னா, இந்த போகக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை கூட கூட ஆர்எஸ்எஸ்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி இது ஒரு கலவரமாக மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணி போகும்போதே வந்து கறிக்கடை சிக்கன் கிடைக்கும் போட்டிருந்தா அந்த ஹோட்டலை வந்து ஒரு 2 விட்டு அடிக்கிறது. ஏன்னா நாங்களே வந்து 200-200 நடந்து போகிறோம், யாத்திரை போயிட்டு இருக்கோம், 400 நடந்து போகிறோம், நீங்கள் வந்து கறிக்கடை வச்சிருக்கீங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து எப்படின்னா அடிக்கிறத வந்து உண்மையாலுமே போனவங்க கிடையாது, அதுக்குள்ளே ஊடுருவி போனால் 4 ஆர்எஸ்எஸ்காரன் கல்ல விடுறான். இது ஒரு வேலையை வச்சுட்டு இப்போ வந்து உத்தரகாண்ட் அரசு உபி அரசும் வந்து ஓனர் யாருன்னு போடுங்க, கடை தெரியாமல் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க, அங்கே வந்து சுத்தபத்தமாக இல்லை அப்படிங்கிற பேரில் வச்சாங்க. அதுக்கு பதிலடியாக அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்தி ஃபோட்டோ வச்சுட்டாங்க எல்லா பக்கமும். இது வந்து மேற்படியார் கடை தான், இங்கே வந்து இந்தியாவில் வந்து எல்லோருக்கும் உரிமை உண்டு கடை வைப்பதற்குன்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரை மறைக்கிறது. ஏன்னா கலவரங்கள் வந்து தொடர்ந்து 2-3 நடக்குது. அடிக்கு போகக்கூடிய இடையில வந்து ஒரு இஸ்லாமியர் பேர் கொண்ட கடைகளாக இருந்தால் இவங்க வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறனால வந்து இது பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இவங்களுடைய வேலையை தெரிஞ்சு இப்போ நல்லா பார்த்துங்க, எது நடந்தாலும் அதில் வந்து ஒரு இலவு விழுகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து 2 பெண்களை வந்து உயிரோடவே வந்து அவங்க புதைக்க வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. இது இப்போ ப்ரைவேட் பிளேஸில் வந்து ரோடு போடுறதுக்காக வந்திருக்காங்க, அதை தடுக்க நினச்ச அந்த பெண்களை வந்து இதே மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் சிறுபான்மையினர் பெண்களுக்கெல்லாம் இம்மரியாதையே இல்லை. திமுக வந்து ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு வந்து அம்மா உணவகம் வந்து கலைஞர் உணவகமாக மாற்ற போகிறாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் அம்மா உணவகம் அதே பேரில் வந்து இன்னும் சிறப்பாக இயங்கும் சொல்லிட்டு சிறப்பாக இயங்கிட்டுருக்கு. ஆனால் இப்போ தான் சார் ஒரு தகவல் வந்தது, 4 எடப்பாடி வந்து சிஎம்மாக இருந்தார்ல, அம்மா உணவகத்துக்கு அவர் வந்து நிதியை ஒதுக்கலையாமே. சொல்கிறது வந்து ஒரு எளிமையாக அதான் ரொம்ப முக்கியம். அதிமுகவுக்கு ஜெயலலிதா பெங்களூர் சிறையில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டாரு, அதன் மூலமாக பெயர் பெற்ற கர்நாடக மாநிலத்தினுடைய அமைப்பாளராக செயலாளராக அறிவிக்கப்பட்ட புகழேந்தி அவர் வந்து இப்போ வந்து அதிமுகவை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குழுவினுடைய பொறுப்பில் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டியிருக்கார், ஒரு அந்த முதலமைச்சருடைய திடீர் ஆய்வு அப்படின்னு போகிறாரு. திடீர் ஆய்வுக்கும் வந்து அதிமுக ஐடி வாங்கி 2 ஃபோட்டோ போடுறாங்க. எடப்பாடி பார்த்தீங்களா, ஸ்பூனில் சாப்பிட்றாரு, தட்டில் வாங்கி ஸ்பூனில் சாப்பிட்றாரு, முதலமைச்சர் கரண்டியை விட்டு எடுத்து சாப்பிட்றாரு அப்படின்னு. எடப்பாடியுடைய ஃபோட்டோ போட்டிருந்தது வந்து ஒரு உணவக திறப்பு விழா, அம்மா உணவக திறப்பு விழாவுக்கு எடப்பாடி போகிறாரு. போகிற இடத்துல தான், போகிற இடம்னா நல்ல பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி பொங்கலுக்கும் ஸ்பூன் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கும் திடீர் ஆய்வுக்குமான வேறுபாடு அந்த இதே தெரிய மாட்டேங்குது.
திடீர் ஆய்வு முதலமைச்சர் போகிறாரு. போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு அவர் சில விஷயங்கள் கேட்குறாரு, என்ன பருப்பு யூஸ் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, என்ன கேட்டுட்டு இப்போ மேம்படுத்துறதுக்கு என்னங்கிற யோசிக்கிறாரு. 21 கோடி ரூபாய் உடனடியாக அம்மா உணவங்களுக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறாரு. இந்த ஆய்வு பண்ணதுனால தான் ஃபண்டு ஒதுக்குறாரு. இப்போ இதுக்கு தேவைப்படுது, இப்போ இன்னும் ஆட்கள் தேவைப்படுது, இப்போ கட்டுமானங்கள் தேவைப்படுது, இப்போ இதுக்கு என்ன செய்யணும், உடனடியாக ஃபண்டு எத்தனை, சென்னை முழுக்க எத்தனை உணவகங்கள் இருக்குது, இப்போ இவ்வளோ பணம் தேவைப்படும், உடனடியாக 21 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த இதை சீத்தை பண்ணுறாரு. ஜெயலலிதா ஃபோட்டோ இருக்குது, அம்மா உணவுன்னு பேர் இருக்குது, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இன்றைக்கி வந்து ஜெயலலிதா வச்ச பேரையும் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவையும் திமுக ஆட்சி காலத்தில் டிஸ்டர்ப் பண்ணல. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த ஓமந்தூரார், நம்ம சொன்ன அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் அம்மா அந்த உடல்நல பரிசோதனைன்னு வச்சுருக்காங்க, அதையும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் அப்படியே தான் இருக்குது. பெருந்தன்மையாக தான் முதலமைச்சர் இருக்கார். அந்த பெருந்தன்மையை வந்து அவர் பாராட்டுறார் பூரேந்தி. இது பாராட்டுறது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. நீ இது வந்து திமுகவினுடைய தலைவரை முதலமைச்சரை வந்து நீ வந்து கேள்வி கேட்குறீங்கல்ல, நீ எவ்வளோ காசு ஒதுக்குன்னு அம்மா உணவகத்தினுடைய மேம்பாட்டு பணிக்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கோ சீரமைப்பதற்கோ ஏதாவது 10 காசு நீ ஒதுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பதில் கேட்டிருக்காரு. எடப்பாடி தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டுருக்காரு. இருந்தாலும் அவர் கூடவே இருந்த ஒருத்தர் வந்து கேட்குறாருல்ல, நீ என்ன பண்ணன்னு சொல்லி, அதான் ரொம்ப முக்கியம். சார், மெட்ரோ பணிகள் வந்து ஆரம்பிச்சு அதோடைய பணிகள் கிட்டத்தட்ட 60% வந்து நிறைவேறி இருக்கு. இரண்டாம் கட்ட பணிகள் தான். இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட வந்து பார்வையிட்டு இருந்தாரு. ஆனா ஒன்றிய அரசு சார்பா எந்த ஒரு நிதியும் வரவே இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து இப்ப சொல்லியிருக்காங்களே சார். அதான் முதலமைச்சருடைய இது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து டிஆர் பாலு நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்காரு. ஒன்றிய நாங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் ஒரு மாநிலமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அண்ணா அவர்கள் கேட்ட கேள்வி தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்தில் திமுக இந்த கேள்வியை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மாநிலமாக கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்டருந்து வாங்கக்கூடிய வரிப்பணத்தை நமக்கு திரும்ப வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு கூட தரமாட்டுறாங்க. நம்மளுடைய உள்கட்டுமான பணிகள், அதாவது இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள்ங்கிறது வந்து அறிவித்து 5 ஆண்டாகுது. திமுக அரசு வந்ததுக்கு பிறகு தனியாரிடம் கடன் வாங்கி 60% வந்து நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். இந்த 5 ஆண்டுகளில் 2019 பிறகு 2020 வந்து அறிவிக்கிறாங்க, இப்போ 5 ஆண்டு ஆச்சு. 5 ஆண்டுகளில் இவர்கள் 1 பைசா கூட தரல. நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி வரிப்பணத்தை வாங்குறீங்கல்ல, நீங்கள் வந்து சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்கல்ல, ஒரு கிராமத்துலலாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பணத்தை வாங்குறாங்கல்ல, சென்னை மாநகரத்தில் கிட்டத்தட்ட தோண்டி போட்டு வேலை நடந்துட்டுருக்கு. தோண்டி போட்ட இடத்த அப்படியே வச்சுருந்தா பயணம் பண்ணக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு, அந்த பணிகள் வந்து இப்போ அப்படியே இருந்துச்சுன்னா திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ இந்த மதுரை வாயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 கோடி ரூபாய் முடிய வேண்டிய திட்டத்தை வந்து 3 மடங்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. காரணம் ஜெயலலிதாவுடைய அகந்தை, அன்னைக்கு அதிமுக அரசினுடைய அகந்தையின் காரணமாக இன்றைக்கி வந்து 3 மடங்கு அது திட்டப்பணிகளை செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும் தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஊர்களில். இப்போ கொச்சியில் இருக்கக்கூடிய மெட்ரோவாக இருக்கட்டும், பெங்களூர் மெட்ரோவாக இருக்கட்டும், டெல்லி மெட்ரோவாக இருக்கட்டும், பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மெட்ரோவுக்கு வந்து பணம்லாம் போய் சேர்ந்துருச்சு ஒன்றிய அரசின் சார்பில். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 பைசாத்தை வரலீங்க. முதலமைச்சர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்வி வந்து கேட்டு, தமிழ்நாடு வந்து நீங்கள் வந்து 5 வருஷம் ஆகுது, நாங்கள் வந்து நான் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கோம், இவன் வந்து அதுவும் வந்து வெளியில் தனியாரிடம் கடன் வாங்கி அதிக வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா திமுக அரசு எப்பயுமே வந்து இந்த கட்டுமான பணிகளுக்கு வந்து கடுமையாக, இப்போ சென்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து மேயராக இருக்கும்போது 12 மேம்பாலங்களை போட்டார். இன்றைக்கி வரைக்கும் அதனுடைய பயன் வந்து நமக்கு அது கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி மெட்ரோ கொண்ட திட்டமும் கலைஞர் தான் கொண்டாரு. ஜெயலலிதா வந்து திறந்தாங்க பின்னாடி, அவருக்கு பிறகு வந்து திமுக ஆட்சிக்கு முன்பாக எடப்பாடி அரசு காலத்திலே 2ஆம் கட்டம் இதை வந்து அறிவிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் பணம் தரல. ஆனால் திமுக அரசு வந்தோடனே வேகமாக வந்து இந்த வேலைகளை வந்து கடன் வாங்கியாவது செய்வோம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, நீ என்றைக்காவது கொடுப்பன்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையேங்கிறதான் ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருக்காரு. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் திரு டிஆர் பாலு அவர்கள் கேட்ட கேள்வி வந்து, தமிழ்நாடு என்பது இந்தியாவில் தான் இருக்கிறதா இல்லையா, எங்கள்கிட்ட வரியை மட்டும் வாங்குறீங்களே, காலனி நாடு மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறீங்களேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காரு. இதை விட கேவலம் வந்து ஒன்றிய அரசுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஆனால் இந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் என்னவா இருக்குன்னா, அகில இந்திய வளர்ச்சி குறியீட்டை விட தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து இது ஹிந்தியில் வந்துட்டுருக்கு. அந்த எல்லா மாநிலங்களும் எடுக்கும்போது தி பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது top 3 வந்து தமிழ்நாடு ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டு தான் இருக்குது. இது ஒரு நல்ல பதில் தானே சார். இந்தியாவிலேயே தமிழ்நாடுடைய வளர்ச்சி இந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஏன் அவங்களுடைய கவனம் மட்டும் திரும்பவே மாட்டேங்குது? அதுதான் தமிழ்நாடே வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையும் நடத்துகிறாங்க,
அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியோ தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய வரியையோ அவங்க வந்து எந்த வகையிலையும் அவங்க வந்து இது பண்ணல. அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள், பாஜகவை நிராகரிக்கிறார்கள். அந்த நிராகரிப்பை அவர்கள் இப்படி ஒரு பழிவாங்குதல் நடவடிக்கையாக காட்டுறாங்க. இப்போ எய்ம்ஸ் வந்து அதான் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து போய் வந்து சுமன் சீராமன் போன்றார்கள்லாம் கேட்டான், ஐயோ ஒரு ஒரே ஒரு டாக்டரை போடுங்கயா, மானத்தை வாங்காதீங்க, ஒரு நர்ஸு ஒரு டாக்டரை போட்டு ஒரு கிளினிக்காவது ஆரம்பித்து தொடங்கியா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எய்ம்ஸுக்கான நிதியை வந்து ஒதுக்கி விடுறதோ வேலைகளை தூங்குறதோ எதுவுமே கிடையாது. எய்ம்ஸை வந்து ஆரம்பித்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் போய் வந்து அங்கே படிச்சுக்கணும்னு சொல்லி மாணவர்கள் விட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர்கள் சுற்றுப்புறம் எல்லாமே அவங்களுக்கு இதுக்கு இதாக இருக்குது. அவங்க அந்த பக்கம் அவங்க கதறிட்டு இருக்காங்க. இந்த எய்ம்ஸை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி 2018 அக்டோபர் மாதம் வந்து அடிக்கல் நாட்டினவர் இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுது? ஏங்க இந்தியாவில் வந்து பணமே இல்லையா, காசே இல்லையா? தமிழ்நாடு அரசுகிட்ட ஒப்படைச்சிருந்தா கூட தமிழ்நாடு அரசு சொந்த நிதியிலிருந்து கட்டியிருக்கோம், நம்ம கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு கலைஞர் 108 மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறிவித்தோம், ஒரே வருஷத்தில் கட்டி முடிச்சு திறந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திர விடுதி மாதிரி இருக்குது அந்த மருத்துவமனை. ஒரு 5 லட்ச ரூபா பெறக்கூடிய 10-15 லட்ச ரூபா செலவாகக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை கூட பார்த்தீங்கன்னா வந்து 1 பைசா செலவு இல்லாமல் இலவசமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கேன்சர் சிகிச்சையை அழுத்திட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நம்ம மருத்துவ கட்டமைப்பு கூட இருக்கும்போது நமக்கு எய்ம்ஸ் நம்முடைய கோரிக்கை கிடையாது. சரி நீ எய்ம்ஸை கொண்ட கட்டினேன் கட்டல, நீ எல்லா அதுக்கு பிறகு 11 எய்ம்ஸை கட்டியிருக்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கட்டல? அதே மாதிரி தான் நம்ம இதுவும் கேட்க முடியும். தொடர்ந்து இப்போ ஒரு மாநிலத்துக்கு இப்போ நிதி ஆயோக் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிதி ஆயோக்கினுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா 13 கிரைட்டீரியாவில் தமிழ்நாடு வந்து ரொம்ப டாப், அதாவது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முதலமைச்சர் வந்து அதில் செய்தியாக போட்டிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 4 தினங்கள் அப்புறம் விளம்பரம் வந்துருக்கு. தேசிய சராசரி விட நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கோம். மற்ற எல்லா விஷயங்களும் கல்வி, ஆரோக்கியம், தனிநபர் வருமானம், மனிதவள குறியீடு எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூடுதலாக 13 இதில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்தியாவில் சிறந்த மண்டலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத மண்டலமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். நாம் வந்து உண்மையாலுமே வந்து ஏன்னா நம்ம மெட்ரோ திட்டம் பேஸ் 2க்கு அப்புறம் நம்ம பேஸ் 5 வரைக்கும் வச்சுருக்கோம் பிளான். இப்போ இவங்க அந்த 2ஆம் கட்டத்துக்கே வந்து பணம் தராம மாட்டாங்க, ஏன் நம்ம வந்து 60,000 கோடி ரூபா வரைக்கும் வெளியில் பணம் வாங்கி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வந்து இன்னும் அடுத்த 5ஆம் கட்டம் வரைக்கும் இருக்குது. 5ஆம் கட்டம் வரைக்கும் வந்து அது நிறைவேறும் பொழுது ஒட்டுமொத்த திருவள்ளூர்லேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் இங்கேருந்து இப்போ இந்த திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வரைக்கும் நான் நீட்டிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களோடு நம்ம இருக்கோம். இது எல்லாமே நடைமுறைக்கு வரும்போது இந்த நகரம் என்பது எவ்வளவு சுலபமாக இயங்கக்கூடிய ஒரு நகரமாக மாறும், அந்த நகரத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பெரிய வளர்ச்சியாக மாறும். இன்றைக்கி 67,000 ஐடி நிறுவனங்கள் வந்து பெங்களூரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாம் இந்த பேஸ் 5 வரைக்குமான 5ஆம் கட்டம் வரைக்குமான மெட்ரோ திட்டங்களை முடிக்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த ஐடி வேலியாக ஹைதராபாத்தை தாண்டி நம்ம வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் வந்து வரக்கூடாது. தமிழ்நாடு நாசமாக போகணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே நிதியமைச்சராக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. நமக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய நல்ல நேரம், முதலமைச்சர் வந்திருக்காரு. இவர் வந்ததுக்கு பிறகு தான் இவ்வளவு தூரம், இப்போ எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தார்னா கடை வாங்கி வந்து மெட்ரோ திட்டத்துக்கு செலவு பண்ணுவாரா? கடை வாங்கி ரோடு போட்டுக்கிட்டு இருப்பார். அவரது நெடுஞ்சாலைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு கடை வாங்கி கமிஷன் எதில் அதுலேயும் அதிகமாக வந்துச்சோ அவர் காலத்தில் புகார்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சேலம் போற ஹைவேஸ் மட்டும் நீ பல அதுல வந்து ரொம்ப சீக்கிரமா போறதுக்கு வேற அந்த 8 வழிச்சாலைக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சார், பெரியார் விஷன் அப்படின்ற ஓடிடி தளம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் அதுக்கு வரப்போ அதுக்கடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பெரியார் பற்றின ஒரு விஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. பட் என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து இந்த ஓடிடி தளம் உருவாக்கும், இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்கிறதுக்கான அவசியம் பற்றி கொஞ்சம் பேசிடலாம். இல்லை, குறிப்பாக திராவிட கழகம் வந்து பார்த்திங்கன்னா நவீனத்தில் எப்பயுமே ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா பெரியார் சொல்லிட்டு போனது, தன்னை பற்றி சொல்லிட்டு போனது, தனக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும்னா என்னுடைய எழுத்தும் பேச்சும் தான் வந்து என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பிருக்காரு. அவருடைய எழுத்தையும் பேச்சையும் வைத்து அதன் மூலமாக அவருடைய சிந்தனையை பரப்புவது தான் அந்த பெரியார் திராவிட கழகத்தினுடைய கோட்பாடாக இருக்குது. அவர்கள் அதை நோக்கி செயல்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வலைக்காட்சின்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நீங்கள் பிளாகில் வந்து இப்போ வலைப்பூக்கள் காலத்திலே வந்து எழுத ஆரம்பித்ததாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே வந்து நவீனத்தை உடனே உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. 2 அமைப்பு இருக்குது இந்தியாவில். ஒரே சமயத்தில் வந்த அமைப்பு சுயமரியாதை இயக்கம் 1925, ஆர்எஸ்எஸ் 1925, இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே சமயத்தில் இந்தியாவினுடைய 2 பகுதியில் தோன்றிய இயக்கங்கள். ஒன்று வந்து சமூக நீதி, மக்களுக்கான
எல்லா சமதர்ம கோட்பாடு இவற்றை வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை இயக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை முன்னிறுத்தி பார்ப்பனர்கள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த ரெண்டு அமைப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு அமைப்புகளுடைய செயல்பாடும் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு தளங்கள்லையும் இருக்கும். அவர்களும் இன்ற வரைக்கும் உயர்ந்ததே கிடையாது. அவர்களும் பார்த்திங்கன்னா அவர்களும் இணையதளம் நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் புதிய பாய்ச்சலாக திராவிட கழகத்தினுடைய இந்த ஓடிடி இந்த இது வந்திருக்கு. குறிப்பாக பெரியார் விசனுங்கிற சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்னா, இளைஞர்கள் இப்போ வந்து அதை வந்து இப்போ ஓடிடி தளத்தின் மூலமாக, ஏன்னா நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு ஓடிடியை மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு வாய்ப்புகளை இவங்க வழங்குறாங்க. இதே மாதிரி திமுகவும் வந்து அடுத்த உடனடியாக எப்பயுமே தாய்க்கழகம் செய்துட்டால் திமுகவும் விரைவிலே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. ஏன்னா முதலமைச்சருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், கருத்துறை கூட்டங்கள், அரங்கத்து நடக்கக்கூடிய கூட்டங்கள், இது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டாகவும் கொண்டு வரதுக்கான வேலைகளும் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பெரியார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் இருக்குது, திமுகவும் அதை பின்பற்றி வரும். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். நவீனம் எது வந்தாலும் அதன் மூலமாக பரப்புரை மேற்கொள்வது என்பது சரியான விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்தியா முழுக்க கையில் வச்சுக்கிட்டு பல்வேறு விஷயங்களை ஆட்டம் போடுறாங்க. இப்படியான காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தேவை. நிச்சயமா சார். திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.